हाई फ्रेंड्स वेलकम टू आरके क्रिएटर्स ना आरके शिवा नम वीडियो पाकपर कटीन क्वांटिटी अपडेट लेक्चर नंबर 13 पाकपो 13 वो HCF अंड LCM ऑफ नंबर्स वो इंपार्ट फैक्ट्स अंड फार्मूला पाकपर फर्स्ट पारें फैक्टर्स अंड मल्टिपल्स इफ ए नंबर ए डिवाइड्स अनदर नंबर बी एक्जैक्टली वी से दट ए That A is a factor of B. In this case, B is called a multiple of A. அப்படி சொல்லிருக்காங்க. இதல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப A னு ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து 2 னு கொடுத்துக்கலாம். இப்ப B னு ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து 8 னு கொடுத்துக்கலாம். இப்ப இந்த B B வந்து 2 வந்து எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் பண்ணோம். பண்ணினா நமக்கு 0 வருமா? 0 வரும்போது எப்படினா இப்போ பண்ணும்போது 4 வருமா திரும்பி 2 ஆல பண்ணும்போது 2 இருக்கும் திரும்பி பண்ணும்போது நமக்கு 0 ஃபைனலா வந்துருமா அப்ப வந்துச்சுனா இது எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் பண்ணுது அப்ப இந்த a இருக்கு பாத்தீங்களா அந்த வேல்யூ தான் b ஓட ஃபேக்டர் அடுத்துதா இந்த b இருக்கு பாத்தீங்களா அது வந்து a ஓட மல்டிபிள் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது வந்து நம்ம HCF அப்படினு சொல்லுவோம் இதுக்கு வேற என்ன நேம்லாம் இருக்குன்னு பாத்தீங்கனா கிரேட்டஸ்ட் காமன் மிஷர் GCM கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் GCD அப்படினு சொல்வாங்க இந்த HCF ல பாத்தீங்கனா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு फैक्टरिसेशन मेथड அடுத்ததா பாத்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம வந்து சம் போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனா சொல்றேன் இப்போதைக்கு இத மட்டும் தெரிஞ்சுங்க ரெண்டு மெத்தட் இருக்கு அப்படினு நெக்ஸ்ட் பாருங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள் இது ஒரு மெத்தட் இத பாருங்க இது வந்து ஷார்ட்டா LCM அப்படினு சொல்வாங்க இதுல வந்து ஃபேக்டரிசேஷன் ஆஃப் ஃபைண்டிங் இது ஒரு மெத்தட் அடுத்ததா பாத்தீங்கன்னா காமன் டிவிஷன் மெத்தட் மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு இதுமே நாம சம் பாக்கும்போது பார்க்கலாம் அடுத்து பாருங்க product of two numbers equal to product of their HCF and LCM இதுக்கு வந்து product of number எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க இப்போ 20 and 30 அப்படிங்க ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு கேட்டினா HCF and LCM ரெண்டுதுமே இப்போ ஃபைண்ட் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணனும்னு கேட்டினா இப்போ 20 நம்ம எப்படி எழுதலாம் 5 into 4 னு எழுதலாமா 30 5 × 6 னு எழுதலாமா இந்த மறுபடியும் இதே எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 5 × 2 × 2 னு எழுதலாமா நெக்ஸ்ட் இத பாருங்க 5 × 3 × 2 னு எழுதலாமா இதுல வந்து இப்ப LCM என்ன வரும்னு பாத்தீங்கன்னா LCM equal to இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா 5 2 இந்த ரெண்டு 2 க்கும் காமனா 2 இருக்கு அதனால ஒரு 2 எடுத்துங்க இந்த 3 எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5 × 2 = 10 இந்த 10 × 2 20 20 × 3 வந்து 60 வருமா அடுத்து HCF என்ன வரும்னு பாருங்க இதல காமனா இருக்க நம்பர் மட்டும் எடுத்துணும் இங்க 5 இருக்கு இங்க 5 இருக்கு இந்த 5 எடுத்துங்க அடுத்ததா இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு இந்த 2 எடுத்துங்க மத்தபடி இந்த 2 உம் கிடையாது இந்த 3 உம் கிடையாது அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும் 5 × 2 10 னு வருமா இப்ப product of their HCF and LCM கண்டுபிடிக்கிறதுக்கு therefore product of HCF and LCM ஈக்குவல் டுனு போட்டு இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா 16 × 10 ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வரும் 600 வருமா அவ்வளவுதான் இதான் product of the number நெக்ஸ்ட் பாருங்க கோ பிரைம்ஸ் டு நம்பர்ஸ் ஆர் சைட் டு பி கோ பிரைம்ஸ் இஃப் த HCF இஸ் 1 கோ பிரைம்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கனா இப்போ ஒரு ரெண்டு வேல்யூக்கு நம்ம HCF ஃபைண்ட் பண்றோம்னா அந்த HCF-ஓட வேல்யூ 1 வந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கோ பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம சம் போடும்போது எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம்
அடுத்து HCF அண்ட் LCM ஆஃப் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு வேல்யூ டெசிமல் வேல்யூ 0.63 அடுத்தது 0.62 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெண்டு வேல்யூவும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, டெசிமல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தனே நார்மல் வேல்யூவாக எழுதிட்டு ஹோல் நம்பராக எழுதிட்டு அதுக்கு முதல்ல HCF அண்ட் LCM ஃபைன் பண்ணுவோம். ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை இந்த டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடும்போது எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தோம்னா இப்படி மாற்றிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இப்போ ஃபைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக அதை வர வேல்யூ வந்து இது மாதிரி இதில் எழுதிடுவாங்க டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில். இங்கே பாருங்கள், அடுத்து கம்பாரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இது வந்து எப்படின்னா, இப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, 10, 20 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த LCM ஆஃப் டினாமினேட்டர் அந்த வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூ கூடையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க, டிவிஷன் பண்ணுவாங்க. டிவிஷன் பண்ணி ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூவை தான் கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் சம் போடும்போது இன்னும் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், HCF அண்ட் LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, LCM கண்டுபிடிக்கிறது இன்னொரு ஃபார்முலா இருக்குது. HCF கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு அதை கொடுக்கணும். LCM கண்டுபிடிக்கிறதுக்கு LCM ஆஃப் நியூமரேட்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் டினாமினேட்டர் அப்படியே மாறும். உங்களுக்கு இங்கே HCF கொடுத்துருந்தாங்கன்னா மேலே HCF, கீழே LCM. இங்கே LCM கொடுத்துருந்தாங்கன்னா மேலே LCM, கீழே HCF அப்படின்னு மாறும். இதெல்லாமே நம்ம இப்போ சம் போடும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடையும் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சும்மா உங்கள் ஃபார்முலாங்கிறதால ஓரலாக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.